வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2022 இந்தியாவில் நடக்குமா நடக்காதா, அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்பவும் சிஎஸ்கேக்கு போகிறாரா, அப்புறம் ஆர்சிபி அணியில் இனியும் ஏபிடி விலேஸ், அதுக்கப்புறம் மேலும் பல ஐபிஎல் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வள வள பேசாமல் வீடியோ போகலாம். ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயமா எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கேக்கு எப்படி திரும்ப வரப்போறாரு அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு அவர் ரீசெண்டாக யூடியூப் சேனல்லையும் இல்லை ஒரு இன்டர்வியூலையும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, சிஎஸ்கேல அந்த 2011 நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கேக்கு விளையாண்டுருப்பாரு, அந்த மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த பேஜை எடுத்திருக்காங்க. நீங்கள் மெகா ஆக்ஷனில் ஃப்ரீ ஏஜென்ட் தான், இப்போ திரும்ப சிஎஸ்கே எடுத்தால் நீங்கள் விளையாடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக, மை ஃபேவரட் டீம் ஆல்சோ சிஎஸ்கே, கண்டிப்பாக நான் எடுத்தால் விளையாடுவேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அஸ்வினுக்கு பீட் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இப்போதைக்கு ரவீந்திர ஜடேஜா அண்ட் மோயின் அலி இருக்காங்க, ரெண்டு பேரும் ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், அதுவும் ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர், ரெண்டு பேரும் லெவனில் இருக்கக்கூடிய பிளேயர்னால நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப லோ. ஏன்னா இப்போவே ஐபிஎல் இந்தியாவில் நடக்குமா நடக்காதுங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கனால, கண்டிப்பாக ஒன்ஸ் ஐபிஎல் இந்தியாவில் நடக்காமல் யுஏஇக்கு போனால் அங்கே ஸ்பின்னர்ஸை வச்சு நம்மளோட சிஎஸ்கே மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாயிரும். அதனால் அஸ்வின் என்ன ஆசைப்பட்டாலும் மேபி ரவீந்திர ஜடேஜாவோட இன்ஜுரி சரியாகுதுல, எங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும்னு நினச்சா சப்போஸ் அஸ்வினுக்கு போகலாம், இல்லைன்னா அஸ்வினோட கனவாக தான் போகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கேக்கு போக நினைத்தது. ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏபிடி வில்லேஸ் நம்மளோட ஆர்சிபி டீமுக்கு திரும்ப வருவாரா மாட்டாரா, வருவாருங்கிற சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கோச்சாக மாறுறாருங்கிற சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் ஏபிடி கிட்டிருந்து வரலையேன்னு ஃபேன்ஸ் எங்கிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஏபிடி கிட்டிருந்தே அப்டேட் வந்துருச்சு. ஏபிடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கண்டிப்பாக நான் அந்த ரோலை எடுக்க தான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு ரோல் பண்ணுவேன், அது கோச்சிங்கில் என்ன கோச்சாக வேணாலும் பண்ணுவேன், என் பேட்டிங் கோச்சாக கூட பண்ணுவேன், ஏன் மென்டாரும் கூட நான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதே சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் என்ன வந்தால், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நான் கோச்சாக ஆக விரும்புகிறேன், சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ண ரெடி தான் கோச்சிங் ரோலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அஃபீஷியலான்னு கேட்டிங்கன்னா அஃபீஷியல் தான், ஏன்னா இது நிறைய வெப்சைட் சொல்லியிருக்காங்க. நீங்களும் வேணால் போய் ரெண்டு எக்ஸாம்பிள் வெப்சைட்ஸ், உங்களுக்கே தெரியும் டிஓஐ கிரிக்டேக்கர் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அங்கேயும் இருந்திருக்கு. இப்போதைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏபிடியில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கோச்சாக போனால் நல்லாயிருக்குமா, இல்லை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு கோச்சாக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கோச்சாக இல்லை மென்டாரை எங்கேயாச்சும் போயிட்டார்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு கோச் ஆக முடியாது, ஏன்னா ஒரு சைடில் தான் கோச் இருக்க முடியும். பட் ஐபிஎல் டூரின் ஐபிஎல் அப்போ ஃப்ரீ தான் ப்ரோ ஆவார், அப்போ வரலாம் இல்லை அப்படின்னு கேட்கலாம். பட் அதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க, எந்த இன்டர்நேஷ்னல் போர்டும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போவே இந்தியாவில் நம்மளோட ராகுல் டிராவிட் கோச் ஆகிட்டார், அதனால திரும்ப ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவரை கோச் ஆக்க முடியாது, அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் மற்ற கிரிக்கெட் போர்டும் அதே கோரிக்கை தான் வைக்கிறாங்க. அதனால் ஏபிடிக்கு ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான், ஒன்று ஐபிஎல்லில் பெங்களூர் டீமுக்கு கோச் பண்ணும், இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அவரோட ஹோம் டவுனான சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கோச் பண்ணும். அவர் என்ன சாய்ஸ் அவர் கையில் தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டில் கடைசி அப்டேட்டுக்கு வந்தாச்சு. கடைசி அப்டேட் என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஐபிஎல் 2022 வென்யூ என்னது, இந்தியாவில் நடக்குமோ நடக்காதா, இல்லை திரும்பவும் யூஏயா, இல்லை வேற ஏதாச்சும் கண்ட்ரீஸ்க்கு போவாங்களா பிசிசிஐ. ஏன் இந்த முதல் ப்ரூ இப்போவே இன்னும் ஐபிஎல் மெகா ஆக்ஷனே ஸ்டார்ட் ஆகலையே, ஏன் இப்போதைக்கு இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா மெகா ஆக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடியே போட்டிருந்தோம். மெகா ஆக்ஷன் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக்கில் பெங்களூரில் நடக்கணும்.
பட் இப்போதைக்கு பெங்களூரில் அதிக கொரோனா கேசஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஹோட்டல் ப்ரோ கபடிக்காக புக் பண்ணுறதுனால மற்ற ஹோட்டல்ஸும் கொரோனானால கர்நாடகாவோட கவர்மெண்ட் லாக்டவுன்னால பயப்படுறாங்க. ஹோட்டலுக்கு போய் குளித்துட்டோம்னா அப்புறம் சிக்கலாக மாட்டிப்பாங்கன்னு. அதனால் இப்போதைக்கு பிசிசிஐ வென்யூவை ஷிஃப்ட் பண்ண போகிறதா நியூஸ் இருந்திருக்கு. கொல்கத்தா ஹைதராபாத் இந்த ரெண்டு வென்யூ தான் ஆதித்து இருக்குது. ஆதித்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா ஆன்லைனில் தான் நடக்கும் மெகா ஆக்ஷன். அதனால் இப்போதைக்கு மெகா ஆக்ஷனே நம்மளோட இந்தியாவில் இப்படி சிக்கலாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளோட வென்யூஸுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப 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 குரூஷியலானது. ஏன்னா ஆடியன்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் கண்டிப்பாக அலௌடு கிடையாது. பட் வென்யூஸ்லாம் நடத்திருக்கு கண்டிப்பாக அவங்களோட கவர்மெண்ட் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போவே சில கவர்மெண்ட்ஸ் அனுமதிக்கலை. அதாவது நியூட்ரல் வென்யூவில் வச்சு நடத்தியிருந்தாங்க. பட் இந்த தடவை 10 teams வரனால கண்டிப்பாக அந்த நியூட்ரல் வென்யூஸ்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால பிசிசிஐக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு முடிவு தான். ஒன்று யூஏயில் நடத்தணும், இல்லை திரும்பவும் நாங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்காக இருந்தாலும் சந்திக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்கன்னா மேபி இந்தியாவில் தான் நடத்தணும். ஏன்னா இப்போதைக்கு நிறைய ஒம்பிரிகான் கேசஸ் வரனால எல்லோரும் சேஃபாக இருங்க. அதே மாதிரி பிசிசிஐ அந்த பிளேயர்ஸ்க்கு சேஃப்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யூஏ தான் நடக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வென்யூவாக யூஏ தான் இருக்குது, செகண்ட் வென்யூவாக தான் இந்தியா இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நினைக்கிறேன். பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த நாள் வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென், டாடா, பை பை.